ஓம் சாந்தி தலைப்பு ராஜயோகமும் சர்வ பிராப்திகளும் மனிதர்களாகி பிறந்த நாம் நமது வாழ்க்கையை அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கேள்விப்பட்டுள்ளோம் நம் வாழ்க்கை அவ்வாறு அரிதாக இருக்கின்றதா என்ற கேள்வி எழும்புகின்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ பலனை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் உலகம் என்றால் ஒன்று சம்பந்தங்கள் இரண்டாவது சாதனங்கள் மூன்றாவது இயற்கை இதில் நாம் எந்த பிராப்தியை அடைவதற்கும் ஏதாவது சம்பந்தம் தேவைப்படுகின்றது நாம் உறவுமுறைகளில் முறைகளில் இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் திருப்தியை உணர்கின்றோம் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் முதலில் நாம் இந்த உடலோடு சம்பந்தப்படுகிறோம் அதன் பிறகு தாய் தந்தையுடன் சம்பந்தப்பட்டுள்ளோம் ஆசிரியருடனும் குருவுடனும் சம்பந்தப்படுகின்றோம் தொழில் மற்றும் காரியங்களில் நம்மை சார்ந்தவர்களுடனும் இயற்கையுடனும் சம்பந்தப்படுகின்றோம் ஆனால் இந்த உடல் நிரந்தரமற்றது ஆத்மா அழியாதது இந்த உடலை இயக்கும் சக்தியாகும் அப்படிப்பட்ட அழியாத ஆத்மா அழியாத பரமாத்மாவுடன் வைக்கும் சம்பந்தங்களே நிரந்தரமானது மற்றும் சுகம் மிக அதிசய விஷயம் என்னவென்றால் ஒரு இறைவனுடன் அனைத்து சம்பந்தங்களும் இருக்கும் பொழுதுதான் அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும் நாம் அனைவரும் சிறு வயதிலிருந்து பாடி வந்தோம் துவமேவ மாத்தஷிய பிதாத்துவமேவ துவமேவ பந்து சக்கா துவமேவ தாயும் தந்தையும் நண்பனும் அனைத்துமே எனக்கு நீங்கள்தான் உங்களை தவிர எனக்கு இந்த உலகில் வேறு யாருமே இல்லை என்ற நம்பிக்கையுடன் பாடினோம் இப்பொழுது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் இந்த உலக சுழற்சியான ஐயாயிரம் ஆண்டுகளில் எண்பத்தி நான்கு பிறவிகளில் நமக்கு கிடைக்காத பிராப்தம் என்னவென்றால் இறைவன் சங்கம யுகத்தில் அவதாரம் செய்து கூறுகின்றார் உங்களின் தந்தையாகிய என்னிடம் அனைத்து சம்பந்தங்களையும் ஈடுபடுத்தி எல்லாவிதமான பிராப்திகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் இந்த சம்பந்தங்கள் நீண்ட கால நிரந்தரமான பலனை கொடுக்கக்கூடியதாகும் இறைவன் சுப்ரீம் தந்தையாக இருந்து இருபத்தோரு பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்யத்தை ஆஸ்தியாக தருகின்றார் அதே இறைவனே தாயும் மாணவர் என்று நாம் கூறுகின்றோம் புகழ் பாடுகின்றோம் தாய் ரூபத்தில் ஈஸ்வரிய அழியாத எந்த பிரதிபலனை எதிர்பாராத அன்பை கொடுத்து சக்தியூட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார் சுப்ரீம் டீச்சராக இருந்து மனிதர்களை தேவதையாக்கும் ஆன்மீக கல்வியால் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆக்குகின்றார் சத்குருவாக இருந்து குழந்தைகளாகிய நம்மை வரங்களினாலும் தன்னுடைய பார்வையினாலும் பாதுகாக்கின்றார் இணைப்பிரியாத நண்பனாகவும் இருந்து தேவையான நேரத்தில் உதவி அளிக்கின்றார் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூன்று ஜென்ம பாவங்கள் என்ற நோய்களில் இறைவன் சுப்ரீம் சர்ஜனாக குணப்படுத்தி ஆரோக்கியம் அளித்து கொண்டிருக்கின்றார் நமது வாழ்க்கை படகை இக்கரையிலிருந்து அதாவது கலியுகத்திலிருந்து புது யுகமாகிய சத்திய யுகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதால் அவர் மீது நமக்கு அன்பு ஏற்படுகின்றது பாதுகாப்பு இல்லாத இந்த உலகில் நாம் அனைவரும் அவரை நினைவு செய்து அவரிடத்தில் அன்பு வைத்து அவருடைய துணையையும் பாதுகாப்பையும் அடைந்து அனைத்து பிராப்திகளையும் அடையும் நேரம் இதுவே நாங்கள் சிவபரமாத்மாவின் துணையின் ஆதாரத்தால் எல்லையற்ற பலன்களை அடையும் போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீங்களும் சுகமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கலாமே ஓம் சாந்தி